வாக்கு பார்த்து பல பேர் அந்த போறது வாய்ப்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் அண்ணன் சீமானவர்களுடைய சின்னம் என்னவாக இருக்கும் அண்ணன் சீமானவர்களுடைய சின்னம் என்ன சீமானனின் சின்னம் என்ன அப்படின்ற கேள்விக்குரிய நாடு முழுமைக்கும் கடந்த முப்பது நாட்களா பரவிட்டேன் இந்த பரவல் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக மக்களிடத்துல மனதில் கொண்டு வந்திருக்குது அப்படின்றது தான் யதார்த்த உண்மை உனக்கு சின்னம் இல்லை அப்படின்னு அசிங்கப்படுத்தின அந்த நிகழ்வையே ஈவன் சின்னம் என்ன அப்படின்னு மக்களை யோசிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக அண்ணன் எடுத்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு அண்ணன் ஒரு பெஸ்ட் மார்க்கெட்டிங் டெக்னிக் படித்தவர்னு நினைக்கிறேன் ஸோ அதை கரெக்டாக எடுத்துருக்காப்புல ஃபாலோ பண்ணுறாப்புல ரொம்ப அது இது புது விதமான டெக்னிக் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கடைசி அதாவது கடைசி ஒரு நாலு நாளைக்கு முடிவு சின்னம் கொடுக்கப்பட்டாலும் சீமானின் சின்னம் என்னன்ற தேடிகிட்டே இருந்தோம்லே அந்த கடைசி வச்சுப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் மனதில் கொண்டு போய் சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணுறார் அந்த முயற்சியில் கிட்டத்தட்ட வெற்றியும் பெற்றுருக்கிறார் இது யதார்த்த உண்மை ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ வருஷமாக அண்ணன் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தாருன்னு தெரியல ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு கார்பரேட் கம்பெனியோட அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயத்தை அழகாக ரொம்ப குயிக்காக வந்து முடிச்சு கொடுத்துருக்கா அண்ணன் வந்து ஸோ இந்த சூழ்நிலையில் அண்ணன் சீமானவர்களின் சின்னம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய கற்பனைக்கு தங்கிற சில சின்னங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சில என் மன ஓட்டங்களை பதிவு செய்வதற்காக இந்த வீடியோ நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அண்ணன் சீமானவர்களுக்கு நான் சொல்கிறத விட தின மலர் அப்படின்னு ஒரு பத்திரிகை அப்படி சொல்லக்கூடாதா தின மாமான ஒரு பத்திரிகை தமிழகத்தில் இருக்குது அந்த தின மாமா வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தேன் அந்த கார்ட்டூன் சைடில் போட்டு விட்றேன் பாருங்கள் அது என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் எனக்கு செருப்பு சின்னமாவது கொடுங்க அப்படின்னு சீமான் கெஞ்சி நிற்கிறது போல ஒரு கார்ட்டூனை போட்டு விட்டேன் அப்போ நான் நினைக்கிறேன் செருப்பே சின்னமாக கொடுத்துட்டா என்ன சின்னமாமா விருப்பப்படுறாரு தான் தமிழகத்தில் நடக்கும்னு நினைக்கிது அப்போ தினமாமா சொல்கிறது சரியாக திறக்கம் ஒருவேளை சீமானனுக்கு செருப்பு சின்னம் கொடுக்கப்பட்டால் பிரச்சாரம் இப்படி இருக்க வச்சு பாருங்கள் ஓ ஓ கற்பனை தானே என்னங்க பிரச்சனை கற்பனைக்காக பஞ்சோம் கடலுக்கு தான் எழுக உண்டு கற்பனைக்கேது எழுக பண்ணுவோம் இப்போ ஒருவேளை சீமானுக்கு செருப்பு சின்னம் கொடுத்தாச்சு அண்ணன் சீமானவர்களின் சின்னம் செருப்பு அப்படின்னு போடுறாங்க வச்சு கொடுமே அண்ணன் முதல் பிரச்சாரம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க பிஜேபி அதே செருப்பாலும் முதல் அடி எடுத்துருவார் பிஜேபி கிண்டலே பண்ண முடியாது ஏன்னு கேளுங்க ஏண்டா ராமன் செருப்பு வச்சு தான் பதினாலு வருஷம் ஆட்சி நடந்திருக்குது செருப்பை சாதாரண இடம் போட்டுறாத பதினாலு வருஷம் செருப்பு வச்சு தான் ஆட்சி நடந்திருக்குது பொத்திக்கிட்டு மூடிட்டு தான் ஒழுங்காக ஓட்ட போடு நீ உண்மையான அவனாக இருந்தீராக இங்கே வந்து ஓட்டை போடுறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அண்ணன் ஒரே பாலில் முடிச்சுட்டு சோழியை அடுத்தாப்பில் இந்த இந்த கூட்டம் இருக்கல பெரியார் சங்கிகள் கூட்டம் பெரியார் சங்கிகள் கூட்டம் ஏன்னா ஊருக்குள்ளே கடவுளில் இருந்துட்டு பெரியார் சிலைக்கு மாலையை போட்டு அதுக்கு கீழே கல்யாணம் பண்ணி அதுக்கு கீழே தான் கும்பிட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷம் இல்லை ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அவரை கடவுள் அது உண்மைதான் அப்படிங்கிறப்ப இப்போவே நம்ம சொல்லி வைக்கணும் பெரியார் சங்கிகள்னு பிற்காலத்தில் அவருடைய தலைமுறைக்கு ஓ சங்கிகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அதில் பெரியார் சங்கிகளும் ஒரு விதம் அப்படின்னு ஞாபகம்க்குவாங்க ஏன்னா கடக்குலராக செஞ்சுருக்காங்க காவி பச்சை வெள்ளை கருப்பு கருப்பு மீன்ஸ் நான் வந்து ஐயப்பசாமி கோயில் போகிறவங்க அவங்கள சொல்ல பெரியார் சங்கிகளை சொல்கிறேன் நோட் இஸ் பாயிண்ட் ஆனர் ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த பெரியார் சங்கிகளை வந்து ஒரே செருப்பில் அடிக்க வாய்ப்பு இருக்காண்ண வந்து சின்னத்தையே செருப்பை கொடுத்துட்டே அதை விளம்பரப்படுத்தும் போது கருப்பு செருப்பு கடலில் போட்டு விளம்பரப்படுத்திட்டா யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரிக்கே டோட்டல் டேமேஜ் அந்த செருப்பை கொண்டு அவங்க பண்ணுன பண்ணின அத்தனை விஷயங்களையும் வெளாவறியாக அடிப்பார் வெலாவறியா செருப்பால் அடித்த மாதிரி நீங்கள் எழுதியாரு தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்தும் போது உங்களுக்கு மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தியவர் மீது அந்த செருப்பால் அடிக்கிறேன்னு சொல்கிறது போல் அந்த செருப்பு சின்னத்தில் ஓட்டு போடுதுன்னு சொல்லுவாப்புல ஐம் ரைட் அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சு திறமையும் திறமையும் பிரம்மாதமாக இருக்கும் அதனால் செருப்பு சின்னத்தை தினமாமா சொன்னது போல் தயவு செஞ்சு தேர்தல் மாமா கொடுக்கணும் என்னடா தேர்தலையும் மாமான அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அந்த பன்னாடா போய் ஒரு மாமா ஏன்னா அந்த அண்ணன் அவருடைய சின்னத்தை இந்த பன்னாடை இப்படி பிடி கொடுத்துருக்காங்க தெரியுமில்ல கர்நாடகா கிடையாது அது ஓங்கோல் அகதிகள் இருந்து நாங்கள் வந்து ஒரு அஞ்சு மாநில தேர்தல்களில் போட்டியிட போகிறோம் அப்படின்னு அப்ளை பண்ணுறாங்க சட்டப்படி போகிறாங்க போகும்போது பத்து சின்னங்களை கேட்குறாங்க இந்த இந்த மாதிரி சின்னங்கள்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு பத்து சின்னங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அங்கே தேர்தல் அதிகாரியாக இருக்கிற ஓங்கோல் மாமா என்ன பண்ணுறாரு விவசாய சின்னத்தை வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு இங்கே அஞ்சு மாநிலத்தில் போட்டிடுற மாதிரி காட்டிக்கிடுங்க ஏன்னா நம்ம தமிழகத்தில் வந்து தமிழ் பேசும் ஓங்கோல் அகதிகள் நிறையா இருக்கிறோம் ஆனால் அந்த பயவுள்ளை பாருங்க தமிழ் தமிழர் அப்படிங்கிறா நாளைக்கு தமிழ் மொழியில் வேலை வேலைவாய்ப்புங்கிறா இது நமக்கு பிரச்சனை ஆய்ப்பிடும் அதனால் நீங்கள் அவங்களோட வாக்கு சேவை குறைச்சவங்கள அசிங்கப்படுத்தணும் நான் அகதி இருக்கேன் இல்லையா இல்லை நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு ஓங்கோல் அகதி வந்து சின்னத்தை மாற்றி கொடுத்துருக்குது அதனால் அவங்க விளையாடுறாங்க அந்த ஓங்கோல் அகதியே ஒருவேளை அண்ணனை அசிங்கப்படுத்துறத நினச்சி செருப்பு சின்னத்தையே கொடுக்குறதா வச்சுக்குவோமே அதே செருப்பால் அந்த நாய் ரெண்டு போடு போடலாம் நீ செருப்பையே சின்னமாக கொடுத்தா கூட எனக்கான வாக்காளர்கள் அது மீன்ஸ் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானனுக்கான வாக்காளர்களை வந்து ஒன்று சதைக்க முடியாதவன்னால் கரெக்டாக வந்துடும் கூடாது துல்லியமான வாக்குகள்டா அப்படின்னு அண்ணன் சீமானர்கள் நிரூபித்து காட்டக்கூடிய தேர்தலாக இது இருக்கிறது அதனால் நாம் தமிழர் கட்சி மீது சிலர் அனுதாபம் காட்டுறது போல் நடிகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஜேபி குரூப் அனுதாபம் காட்டுறது போல் நடிக்கிறாங்க நீங்கள் அனுதாபம்லாம் காட்ட வேண்டாம் காட்ட வேண்டாம் நீங்கள் அனுதாபம் காட்டுறதா இப்போ காட்டிடக்கூடாது இப்போ காட்டிடக்கூடாது அங்கே இறந்தவர்கள் ராமனின் வாரிசுகள் அல்ல ராவணனின் வாரிசுகள் தான் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு பாராளுமன்றத்தில் பேசும்போது பொத்திக்கிட்டு இருந்தீங்க அங்கே இறந்தவங்களுக்கு ஒரு நீதியும் தரல செத்து சுடுகாடானதுக்கு அப்புறம் இருக்கிற கொஞ்சம் பேரை காப்பாற்ற போகிற போர்வையில் அதுக்கு நமக்கு ஒரு ஓட் பேங்க் குறையுதுன்றதுக்காக என்ன செய்கிறீங்க நான் வீடு கட்டி தரேன் அது கட்டி தரேன் இது கட்டி தரேன்னு இரண்டு நாடுகளுடையான நட்புறவை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறீங்க அந்த நட்புறவை நீங்கள் எப்படி பாதுகாத்துருக்கணும் ஈழத்தில் நடந்தது படுகொலை தான் அது செஞ்சது இந்த பேர் ராஜபக்ச கூட்டம் தான் ஓங்கோல் அகதிகள் தான் சப்போர்ட் பண்ணாங்க இங்கிருந்து போனவங்க யார் ஆர்டர் போட்டவங்க யார் எந்த நம்பூதிரி ஆர்டர் போட்டேன் எவன் எவன் வர்றான் எது இது எப்படி வந்து அவன் ஒருத்தர் இருப்பான தேர்தலில் நிற்காம ராஜ்யசபா மந்திரி ஆகிட்டு தமிழ்நாட்டில் ஒரு நின்னா கூட நூறு சீட்டு நூறு ஓட்டு விட ஆக மாட்டானே சுப்பிரமணியன் சுவாமி இந்த மாதிரியான ஆடுகளுக்கெல்லாம் அந்த தகவல் எப்படி வந்தது எப்படி அவங்கெல்லாம் முன்னாடியே சொல்கிறாங்க இங்கே நடக்கிறது இங்கே நான் சொல்லிட்டு படகை விட்டுருவாங்க போங்க நிதித்துறை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் பேசி வர முடியாத படகை சுப்பிரமணியன் சுவாமிங்கிற ஒருத்தர் சொன்னவொன்னே இப்படி விடுறேன் இலங்கையிலிருந்து இது எப்படி நடந்துச்சு ஸோ இதெல்லாம் என்கொயரி பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அனுதாபம் பேசலாம் நீங்கள் அனுதாபம் பேசுறதுக்கு பிஜேபிக்கு அருகதே கிடையாது கொன்னது காங்கிரஸ்னால் கூட ரெண்டு த தடுக்காமல் வேடிக்கை பார்த்த நீங்களும் புரோகிகள் தான் அதனால் அண்ணன் சீமானவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சின்னத்தில் மொத அடி உங்களுக்கு தான் அந்த செருப்பால் தான் உங்களை போல் அடிக்கணும் ஏன்னா அது நீங்கள் செருப்புன்னு நினைக்கூடாது ராமன் காலில் போட்டு நடந்தது புனிதம் அதால் நீங்கள் அடிபடுறது புண்ணியம் பண்ணிக்கணும் மிஸ்டர் பிஜேபி சங்கிகளே அது ராமனின் செருப்பாக நினச்சி அண்ணன் சீமானவர்கள் அடிக்கும் போது அடிபட்டு வாங்கிக்கிடுங்க ஓடாமல் ஒழியாமல் அடி வாங்கிக்கிடுங்க ஏன்னா மொதல் அடி உங்களுக்கு தான் விழுவோம் அண்ணன் சீமானவர்கள் ஏறி வரும்பொழுது குறுக்க குறுக்க வந்து காமெடி பண்ணிக்கிட்டு ரெண்டு ரூபா சங்கிக்கு நிற்கிறேன் ரெண்டு ரூபாய்க்கு பிச்சை எடுக்க எடுக்கிறது ரெண்டு ரூபா அவங்களால் பரவாயில்ல இரநூறுவா கிடைக்குது உங்களுக்கு ரெண்டு ரூபா தான் கிடைக்குது சாவர்க்கர் அறுபது ரூபாய்க்கு வெள்ளக்கரண்ட்ட பிச்சை எடுத்துருக்கேன் அறுபது டிவைட் முப்பது போடுங்க முப்பது நாளைக்கு கணக்கு மூணு பார்த்தா ரெண்டு ரூபா வெள்ளக்கரண்ட்ட பிச்சை எடுத்தவே அந்தமே பென்ஷன் வாங்கினவன் அப்படின்றப்ப உங்களுக்கு ரெண்டு ரூபா சங்கி கூப்பிட்றது ஒன்றும் மேட்டர் கிடையாது அப்போ இந்த ரெண்டு ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற நீங்கள்லாம் குறுக்க குறுக்க ஓடி வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து இந்த சின்ன கொடுத்துட்டாங்க உங்களுக்கு சின்னமே இல்லையே எங்களுக்கு தாமரை இருக்குதே அப்படின்னு கிண்டல் முயற்சி பண்ணிக்கிடக்கூடாது தேர்தல் அதிகாரிகளும் சேர்ந்து இங்கே இருக்கிற ஓங்கோலகதிகள்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணி விட்டாங்க சட்டப்படி இந்த வேலை பண்ணக்கூடாது யாரா நீ தேர்தல் அறிவிக்கலை எங்க என்ன மையத்தில் சின்னம் கொடுத்த அப்படின்னு அந்த அதிகாரி நீ கேட்டிருக்கணும் ஒரு சுயேட்சை அணிக்கிற வேட்பாளருக்கு தேர்தல் தேதி அறிவித்து வேட்புமனு கொடுத்து அதுக்கு தான் சின்னத்தை கொடுக்குறேன் அப்படி தான் கொடுக்குறேன் ஐந்து மாநில தேர்தல் நிற்க போகிறேன்னு சொல்கிறேன் ஒருத்தன் பதிவு பண்ணப்படாத கட்சி கட்சி ஆரம்பித்து ஆறு மாதம் கூட ஆகலை ஒரு வருஷம் கூட ஆகலை அவனுக்கு எப்படி அஞ்சு மாநிலத்துக்கு நீ சின்னம் கொடுத்த உடனடியாக எப்படி கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் இந்த கொஸ்டினை கூட கேட்குறதுக்கு பிடுங்குறதுக்கு கூட ரைட்ஸ் இல்லை அதை அதை பற்றி யோசிக்கிறது கூட உனக்கு வந்து எண்ணம் இல்லை அப்படின்னா எப்படி உன்னை எப்படி நீ உன்னோட உன்னோட அனுதாபம் எங்களுக்குதுக்கு அதனால் மொத அடி உனக்கு தான் அந்த அடியை ராமனின் காலில் போட்டிருந்த அந்த இதடமா எடுத்துக்கோ பதினாலு வருஷம் அந்த செருப்பு ஆண்ட அந்த பதினாலு வருஷம் ஆண்ட செருப்பு வச்சு அடித்தார நினச்சிக்கங்க மிஸ்டர் பிஜேபி எல்லாருக்கும் எங்கள் அண்ணன் சீமான் மேலே வெறுப்பு ஏன் தமிழ்நாட்டை தமிழனே ஆளணும் அப்படின்ற ஒரே முழக்கம் ரொம்பலாம் ஒரு பெருசாலும் சொல்லலை எல்லா திட்டங்களும் மக்கள் நல திட்டங்கள் தான் சொல்கிறாப்புல அதில் ஃபஸ்ட்டு ஒரு சொல்கிறது ஒரே திட்டம் தான் இந்தியாவை இந்தியன் ஆளணும் இந்தியாவை இந்தியன் ஆள வேண்டும் கரெக்ட் மிகச்சரி தான் காங்கிரஸில் இருக்கிற அவங்கள நீங்கள் நாட்டை ஆள விடலை சரிதானா அப்போ இந்தியாவை இந்தியன் ஆள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் இவ்வளோதான் புதுசாக ஒன்றும் கேட்கல இது பெர்த் ரைட்ஸு பிறப்பு உரிமை தான் கேட்குறாரு இதை கேட்டதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வன்மம் இருக்குதா இவ்வளோ வன்மமாக அப்போ நீங்களும் ஓங்கோலகளுக்கு பிறந்தவங்க தானே அப்படின்ற கேள்விக்கு பிஜேபியினுடைய மாநில தலைமைகள் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கேட்டு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்கப்பா அப்படின்னா என் மன ஆதங்கத்தை நான் பேசி வச்சிடுறேன் என்னை போலவே பல பேர் ஆதங்கத்தில் இருந்தீங்கன்னா பிஜேபியோட மாநில தலைமைகிட்ட இந்த கேள்வி கேளுங்க அதாவது சின்னம் புதுசாக சீமானுனு ஒதுக்குறதா இருந்தால் நான் பெர்சனலாக ரெஃபர் பண்ணுற பெர்சனலாக வந்து இந்த சின்னம் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா ராமன் காலில் போட்டுருந்ததாக வச்சு ஒரு பதினாலு வருஷம் ஆட்சி பண்ணிங்க இல்லையா அந்த சின்னத்தை கொடுத்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அவரை நீங்கள் அசிங்கப்படுத்துறத நினச்சி அந்த இதாலே நீங்கள் அடிபட போகிறீங்க அதாலே உங்களை அடிப்பார் நடக்கும் வாக்கு சதவீதம் வரும்போது தெரியும் ஓங்கோல் அகதிகள் எத்தனை சதி பண்ணாலும் சீமானவர்களை ஒரு மயிரை கூட போட முடியாது அவருடைய தம்பிகளையும் அவர்கள் அவர்களுக்காக சீமானனுக்காக உழைக்க நினைக்கிறவங்களையும் ஒரு பிடுங்க முடியாது ஏன்பா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களாம் பெய்டு மீடியா மற்றவங்களாம் காசு கொடுத்தா தான் அந்த கட்சிக்காக போஸ்டர் குடி குடிபிடிப்பேன் கூட்டத்துக்கு வருவான் அப்படிலாம் இங்கே சீமானண்ணன் கட்சியில் கிடையாது அண்ணன் சீமான் வருகிறார் அப்படின்றது வாட்ஸ்அப் செய்தி தான் இந்த இடத்துல வராது இத்தனை மணிக்கு கூட்டம் ஒரு வாட்ஸ்அப் செய்தி தான் கரெக்டாக போயிடுவாங்க கரெக்டாக சொந்த வேலையை விட்டுட்டு கை காசை செலவு பண்ணி போவாங்க அங்கே கூட்டத்துக்கும் போய் தலால் முடிஞ்சதை கட்சிக்கு நிதியாக கொடுப்பாங்க இது சீமானின் தம்பிகள் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உங்கள் சின்னத்தை சீப்பை ஒழித்து வச்சுட்டேன் கல்யாணம் நின்றும் சொன்னால் எப்படி சீப்பை ஒழிச்சு வச்சுட்டேங்கிற கோபம் இருக்கும் அதுக்காகவே கூட பத்து பேர் அந்த கட்சியில் சேர்த்து விட்டு உங்களை பிரிப்பான் இது நடக்கும் தேர்தல் முடிவு வெளிவரும்போது ஓங்கோல் அகதிகள் பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் பல தூக்கு கயிர்கள் அதிகமாக வியாபாரம் ஆகலாம் பால்டாயல்கள் நிறையா வியாபாரம் ஆகலாம் பூச்சி மருந்து கம்பெனிக்காரங்களுக்குலாம் நிறைய லாபம் கிடைக்கலாம் ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் வா வாங்குகிற வாக்கு சதவீதத்தை பார்த்து பல பேர் அந்த பால்டாயில் அடித்து செத்து போகிறது வாய்ப்பு இருக்குது காவேரி அப்பல்லோ அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸில் அன்னைக்கு வந்து நிறைய பெட்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்காங்க ஏன்னால் பல முக்கிய தலைவர்கள்லாம் ஹார்ட் பேஷண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல பேர் நெஞ்சு வெடித்து செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த அப்பல்லோ காவேரி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் டாக்டர்ஸ்லாம் வந்து அப்போ நீங்கள் ரெடியாக இருங்க ரெடியா நீங்கள் பி அலர்ட்டாக இருங்க எலெக்ஷன் டேட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற அன்றைக்கி உங்களுக்கு ஃபுல் பிஸ்னஸ் இருக்குது அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து அவரை வீழ்த்திருலான்னு நினச்சா பல பேர் அவருடைய வாக்கு சேதம் உயர்றதை பார்த்துட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறேன் காத்திருப்போம் சீமானனுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் சிறப்பு தான் நீங்கள் விரும்பினபடி தினமாமா விரும்பினபடி செருப்பையே சின்னமாக கொடுத்தா மொத அடி அந்த நாய்க்கு போட்டுட்டு அதிகமான வாக்கு சேதத்தை வாங்கி சீமானனை முன்னேறுவாருங்க நம்பிக்கையோடு அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி